கம்பேர் பண்ணி பேசலாம், கலனித்தனியா அவன் கூட கம்பேர் பண்ணி பேசலாம், சட்டி சாணி முதற்கொண்டு அவ கூட கம்பேர் பண்ணலாம், கண்ணில் போடுற எந்த இளவு வேணாலும் அவ கூட நீ வந்து கம்பேர் பண்ணி பேசலாம், நீ வந்து சிறந்த பிளே பாய் அப்படிங்கிறது உண்மை. ஒண்ணும் இல்ல, ரெக்க மட்டும் இருந்தா நீ பி வண்டு பேபி சொன்னா முடிச்சுதா, அந்த ஃபிகர் மடிஞ்சிருமா? இப்படி சம்பந்தமே இல்லாத விஷயத்தை அந்த பிள்ளை கூட இணைச்சு பேசிட்டீன்னா நீ சிறந்த பிளே பாய், அதால உணர்வை தூண்ட முடியும். பி வண்டு அவன் நேரில் பார்த்துருப்பாளா? கிடையாது. அவன் நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஃபீனிங்ஸ் பறவை அப்படின்னு நினைச்சா அவன் உருகிட்டு இருக்கிறது, நீ அவளை ஏமாந்திட்டு இருக்க. ஆமாவா இல்லையா? இந்த பிளே பாய் பசங்க இப்படி சுத்துறாங்க இல்லையா, இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மதே. இவங்களை பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி வாழ்த்தும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுத்திட்டிருக்கான் அவனுக்கு நியாயமா எப்படி தெரியுமா வாழ்த்து சொல்லணும்? ஆம் லைட் அண்ட் டே, சீக்கிரம் செத்தோடிடா அப்படின்னு வாழ்த்து சொல்லணும். ஆனா அப்படி நம்ம சொன்னோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிறந்த நாள் அதுமா ஏன் அப்படின்ட்டு வருவானுங்க. பிறந்ததாலேயே இந்த பீடையை நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சுத்துறாங்க பாத்தீங்களா? முதல்ல அவனுங்களை போட்டு செருப்பால் அடிக்கணும், அப்பதான் இது திருந்தும். அடுத்து இந்த சமூகம் நேர்மையா இருக்கிறவங்கள இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கெட்ட வார்த்தையும் மூஞ்சிக்கு மேல பேசுறான் பாத்தியா, அவனை பூரா ஏன் கீழ்த்தரமா பாக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இந்த பிம்பம் இருக்குல்ல, கெட்ட வார்த்தையை பேசுறவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உருவாக்குற காரணம் ஒரு கூட்டம். அந்த தாயில பூரா யாரு தெரியுமா? பஸ்ல ஏறது ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்கிறவன், கண்டக்டர் வந்து டிக்கெட் எடு அப்படின்னு சொன்னதும் லாட்ரி மாதிரி இருக்கிற 200 ரூபா நோட்டை கொடுப்பான். கண்டக்டர் ஒண்ணு என்ன தெரியுமா சொல்லுவான்? சில்லறை இல்லைன்னா சிக்னல் இறங்கி பிச்சைடுற சில்லற புண்டான்னு சொல்லி உடனே சேர்த்து தட்டி இறக்கி விட்டுருவான். ரைட்டா? இவெல்லாம் காலையில வீட்டு விட்டு கிளம்புனான்னா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 50 பேர்கிட்டயாவது வசவு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவான். இவன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்ன தெரியுமா பண்றான்? ஒரு கெட்ட வார்த்தை பேசுற சமூகத்தின் மேல மொத்தமா குற்றச்சாட்டை வைக்கிறான். கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு சமூகத்தையே சொசைட்டிலிருந்து அவன் விலக்கி வைக்கிறதா அவனோட எய்ம். ரைட்டா? 150 வருஷம் தொழில் வளர்ச்சிக்கு அப்புறமா நம்ம எங்க இருக்கோம்? நவீன உலகத்துல இருக்கோம். இருக்குமா? இந்த நவீன உலகம் எதை அங்கீகரிக்குது? நேர்மையை. ஆனா இங்க நேர்மைக்கு அங்கீகாரம் இருக்கா? கிடையாது. எதுக்கு அங்கீகாரம் இருக்கு? பேச்சு திறமையால சுத்துற பிளேபாய் தாயலுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்கோம்.